நடிகர் சூரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக உள்ளே வந்து காமெடியனாக வந்து ஒரு மிகப்பெரிய உயர்த்தை தொட்ட சூரிய அவர்கள் இன்று வந்து காமெடி கிடையாது காமெடி ஹீரோ கிடையாது கதையின் நாயகனாக உயர்ந்திருக்காரு அதற்கு உபயம் வந்து யார் அப்படின்னா நம்ம வெற்றி மாறன் அவருடைய விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக சூரிய நடிக்க வச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சூரிய கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது படம் மட்டும் வெற்றி கிடையாது சூரியையும் மக்கள் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து சூரி பார்த்திங்கன்னா பல படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமோட ஏழு கடல் ஏழுமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் மிக முக்கியமான ஒரு சீரியஸான கேரக்டர் நடிச்சுக்காரான் அது மட்டும் கிடையாது இப்போது நம்ம எதிர்நீச்சல் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நம்ம சூரியகள் கதையின் நாயகனா கருடன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காரு இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து நம்ம சசிக்குமார் நடிச்சுக்காரு ஸோ எப்படி பார்த்தாலும் கதையின் நாயகன் தான் சூரிய தான் இப்போ இந்த படத்தை மார்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அதாவது மார்ச் இருபத்தி ஒம்போது நாலாவது வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் பாருங்கள் அப் இப்போதான் நம்ம சூர்யாவோட கங்குவா படமும் மார்ச் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகிறதா அவங்களாம் அறிவிச்சிருந்தாங்க ஆஃபீஸெலாம் இல்லைனாலும் கூட சினிமா வட்டாரங்களில் அப்படி தான் பேச்சுருந்துச்சு இதனால் ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாங்க இந்த பட டீம் ஆனால் இப்போ அவங்களுக்கு குதூகலமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா கங்குவா படத்தோட விஎஃப்எக்ஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்டது இருக்கிறதால நிச்சயமாக மார்ச்சில் படம் ரிலீஸுக்கு அதே செப்டம்பரில் கங்குவா படத்தை ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு இப்போது இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க பெண்டிங்கில் வச்சுருந்த அந்த கேல்டன் படத்தை அதே ஆசை மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க எது எப்படியோ சூர்யாவோட கங்குவா தள்ளி போகிறதால அவருடைய ரசிகர்கள் வேணால் கோவப்படலாம் வருத்தப்படலாம் ஆனால் சந்தோஷம் இருக்கிறது நம்ம தான்